சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன சொல்றாரு, ஒருத்தர் உங்க வீட்டுக்காருக்கு வேண்டியவங்க அப்பப்பா அவர் சொல்லும் போது தனியா போய் பாத்துட்டு வந்தா அதுல ஏதாவது முன்னேற்றம் தெரியுதான்னு பாக்கலாங்கிறாரு. இப்ப யாராவது ஒருத்தர் வாங்களே போய் பாக்கலாம். நான் வரேமா, என்னை கூட்டிட்டு போங்கம்மா. என்னமா நீயே எதுக்கிட்டுதான் நான் நானுங்கிற, நானும் போக வேண்டியதுதானே, நான் போய் பாக்குறேன். என்ன மகேஷ், யாராவது ஒருத்தர் தானே போய் பாக்கணுங்கிறாங்க. அம்மா நீ போய் பாத்துட்டு வாமா. ஏமா அழுற, உங்க அப்பாவுக்கு ஒண்ணாகாது, நீ கவலைப்படாத. இந்த பொண்ணுதான் அப்பா மேல ரொம்ப பிரியத்துல அழுதுட்டு இருக்கு. இந்த பொண்ணு வேணா வரட்டுமே. அதுவும் சரிதான். ராகினி நீ போய் பாத்துட்டு வா. ஆமாக்கா நீ போயிட்டு வா. ஓ ராகினி, அவங்களே உன்ன கூப்பிடுறாங்கள, நீ போய் பாத்துட்டு வா, நாங்களும் அப்புறம் பாத்துக்கிறோம். ரொம்ப பாசமாமா. சரிமா, டாக்டர் வந்துருவாரு, வா போலாம். வா வா வா, சரியாயிடுவாரு, அப்பா சரியாயிடுவாருமா. வா வா, கண்ணை துடிச்சுக்கோ, வா வாமா. என்ன பேசணும் எனக்கு? இந்த பொண்ணு இப்படி கேக்குது, எடுத்து சொன்னா புரியும். அது ஒண்ணு இல்ல ராகினி, சுந்தரி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னது உங்க அப்பாவோட நிலைமைய பத்தியும் உன் அண்ணனோட நிலைமைய பத்தியும் தான். சரி, ரொம்ப யோசிக்க வைக்காம நானே சொல்றேன். உங்க அப்பாவோட நிலைமைய நீயே பார்த்தல, ரொம்ப மோசமான நிலைமையில இந்த ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவர் பொழைக்கணுங்கிறது தான் உன்னோட விருப்பம் இல்லையா? இன்னொரு பக்கம் உங்க அண்ணன், அவன் பேர் என்ன, கோபி, அவன் ஜெயிலில் கொலைகேசில மாட்டிட்டு இருக்கான். அவனும் வெளியில வரணும்னு ஆசைப்படுற இல்லையா? இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க அப்பா பொழைக்கிறதும் ஜெயில இருந்து உங்க அண்ணன் வெளியில வர்றதும் இதெல்லாம் நாங்க நினைச்சாதான் நடக்கும். இவங்க ரெண்டு பேரோட குடும்பம் மட்டும்தான் என் கையில இருக்குன்னு நினைச்சிடாத. இன்னைக்கு தேதிக்கு உங்க அண்ணனுங்க ரெண்டு பேரையும் தவிர்த்து உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நீங்க இங்க இருந்து எல்லாரும் வெளியில ஏறணும்னா நான் நினைச்சாதான் நடக்கும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போய் ரொம்ப நேரமாச்சு, முகத்தை பார்த்தாலே தெரியல. அந்த கதையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் நடக்கணும்னா அந்த பொண்ணு என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணுங்கிறத மாத்திரம் சொல்லு. வேற என்ன, எந்த சரத்தை மாப்பிள்ளையாக்கிக்க சம்மதம் இல்லைன்னு இவங்க அப்பா பாதியில் எழுந்திருச்சு போனாரோ, அதே சரத்தை இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும். இடமே இல்ல,
என்ன சுந்தரி, இந்த பொண்ணு ரொம்ப தயங்குது. எதுக்கு ராகினி தயங்குற? நாங்க என்ன மட்டமான பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம், அவனுக்கு என்ன குறை? ராஜா மாதிரி இருக்கான் என் பையன், அவனை கட்டிக்க தானே சொல்றோம். இதுல என்ன உனக்கு கஷ்டம்? பையனும் நல்ல பையன், பணமும் நல்ல பணம், கல்யாணம் பண்ணி நீ வாழ போற வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? யோசிக்க டைம் இல்லாம பதில் சொல்ல தயங்குதோ? அதெல்லாம் பார்த்தா அப்பாவையும் அண்ணனையும் மறந்துட வேண்டியதான். எது முக்கியம்னு அவ தான் முடிவு பண்ணணும். சொல்லுமா என்ன? உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் உனக்கு முக்கியமா இல்லையா? என்னம்மா அமைதியா இருக்க? சுந்தரி உனக்கு அத்தை தானே? என்னம்மா உன்னை புத்திசாலி பொண்ணு நினைச்ச? உங்க அப்பா உயிரோடையும் உங்க அண்ணனோட வாழ்க்கையிலையும் விளையாடுற? எனக்கு எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் தான் முக்கியம். நிமிஷத்துக்கு நிமிஷம் நிலைமை மாறதுக்கு இங்க என்ன மாயாஜாலமா நடக்குது? அப்படியேதான் இருக்காரு. பாவம், அப்பாவை பார்த்த உடனே ராகினி தான் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. இப்படி எல்லாம் அழுவான் தெரிஞ்சிருந்தா அவளை நான் கூட்டிட்டே போயிருந்திருக்க மாட்டேன். சரி மீனாட்சியம்மா, நாங்க கிளம்புறோம், போயிட்டு வாங்க. உங்களையும் அங்க வாங்கன்னு தான் சொல்றேன், நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. பேசாம ராகினியும் மத்த பொண்ணுங்களையும் எங்க கூட அனுப்பிச்சு வச்சிருங்களேன், என் வீட்டுல வந்திருக்கட்டும். இல்லம்மா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? காலையில தான் கூட்டு போயிட்டு இப்ப கூட்டு வந்து விட்டுருக்கீங்க. இப்ப மறுபடியும் கூட்டு போனா காலையில கூட்டு வந்து விடணும். உங்களுக்கு கஷ்டம் தானங்க, வேணாங்க. அவங்க பாட்டுக்கு இங்கேயே இருக்கட்டும். என்ன மீனாட்சியம்மா, இந்த மாதிரி நேரத்துல சிரமத்தெல்லாம் யோசிக்கலாமா? நான் எதுக்காக கூப்பிடுறேன்னா, ஏற்கனவே ராகினி வேற ரொம்ப அழுதுட்டு இருக்கா. இங்க இருந்தானா அப்பாவோட நினைப்புலயும் அண்ணனையும் நினைச்சு இன்னும் அழுதுகிட்டே தான் இருப்பா. அதை பார்த்து நீங்களும் அழுதுகிட்டே இருப்பீங்க. அதுக்காக தாம்மா அவங்கள எல்லாம் கூப்பிடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதுவும் சரிதாம்மா. என் பொண்ணுங்களை கேளுங்க, அவங்க வரேன்னு சொன்னா கூட்டிட்டு போங்க. அம்மா நாங்க போலம்மா, உனக்கு துணையா நாங்க எல்லாரும் இங்கே இருக்கோம்மா. ஆமா பெரியம்மா, போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு பதிலா ஒரேடியா நாங்க இங்கே இருக்கோம். என்ன சொல்ற ரகினி? இல்லக்கா, இவங்க சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் இங்க இருந்தோம்னா நம்மள பார்த்து அம்மா அழுதுட்டே இருப்பாங்க. அவங்க அமைதியா இருக்கணும்னா நம்ம இவங்க கூட போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட், நீங்க போயிட்டு வரேன் பிரியமா. என்ன சாமி இங்க நிக்கிறீங்க? பாதி புனிதம் தான் கெட்டு போகும். முழுசா கடாம இருக்க அது லேசா ஒரு பரிகாரம் பண்ணா சரியா வரும். வந்துடுறேன். அது வாங்க.